ஆவியர் வந்து முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன் அவர் சமூகத்துக்காக எழுதணும்னு சொல்லிட்டு அவர் எழுதவே இல்லை நான் பாரதிய முழுக்க படிச்சதுங்கிற முறையில எனக்கு பாரதியோட சமூக கருத்துள்ள பாடல்களோட அவருடைய தேவபக்தி பாடல்கள் மேலதான் எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு அவருடைய போட்டியினுடைய உச்சங்கள் அவர் வந்து அவருடைய குழி பாட்டிலையும் கண்ணன் பாட்டிலையும் இன்னும் சொல்ல போனா அவருடைய பல ஒரு வழிபாட்டு பாடல்கள்லையும் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு ஆனால் பாரதியை நாம் ஒரு சமூக கருத்துள்ள கவிஞனாக நாம் ரெடியூஸ் பண்ணி புரிஞ்சுக்க கூடாது என்னன்னா அவர் தன்னுடைய காலத்தினுடைய அத்தனை உணர்ச்சி வேகங்களுக்கும் அவன் வந்து ஒரு ஒரு பதிலளிக்கக்கூடிய அதோடு இணைந்து மேலே வந்த ஒரு கவிஞனாக பாரதி இருந்திருக்கிறான் அவன் சக்தி அவர் காயை பற்றி என்ன உக்கரத்தோடு பாடுகிறானோ அதே உக்கரத்தோடு தான் ஒரு ஜாதி கொடுமையை பற்றியும் பாடுகிறான் அதனால் கவித்துவ கவிஞனுடைய விழிப்பு நிலை என்பது எல்லா திசைகளிலும் திறந்திருக்க வேண்டும் எல்லா திசைகளையும் நோக்கி அவனுடைய கண்கள் பார்க்க வேண்டும் அதுதான் பிரச்சனையை ஒழிய நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை வந்துட்டு இன்னைக்கு தலையாய பிரச்சனை நீங்க வரிசைப்படுத்தி நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் நாம் பதில் சொல்ல வேண்டிய எதிர்கொள்ள வேண்டிய சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் அதில் ஒண்ணு சின்னது ஒண்ணு பெருசு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது எதெல்லாம் மனிதனுக்கு எதிராக இருக்கிறதோ எதெல்லாம் மனிதனுடைய தார்மீக நீதிகளை அளிக்கிறதோ எதெல்லாம் வாழ்வியல் நீதிகளை அளிக்கிறதோ அதை எல்லாவற்றையும் பற்றியுமே நமக்கு உங்களுக்கு எது முக்கியமாகப்படுகிறதோ நீங்கள் அதை பற்றி பேசலாம் எனக்கு எது முக்கியமாக இருக்கிறதோ அதை பற்றி நான் பேசுவேன் ஆனால் நாம் பேச வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமே ஒழிய நீங்கள் அதை வந்து இது முக்கியம் இது முக்கியம் அல்ல என்று வரிசைப்படுத்துவது என்பது அது ஒரு விதத்தில் என்னுடைய முக்கியத்துவத்தை உங்கள் மீது திணிக்கிற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் உடனடி